ஜென்ரலாக கேவி அனன்சர் படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பார், எல்லாருக்குமே ஒரு டைமில் தோணும் டே மச்சான் இவன் தாண்டா எல்லாத்துக்கும் காரணம் இவன் தாண்டா அப்படின்னு நினைப்போம். பட் அதில் வந்து ஒரு துருப்பு சீட்டாக தான் இருப்பார் தவிர அந்த மெயினான ஒரு வில்லனாக அண்ணன் இன்றைக்குமே இருந்தது கிடையாது. ஸோ ஒரு ஆர்ட் டைரக்டராக ஒரு ஆக்டராக பல பரிமாணங்கள் கூடிய சீக்கிரத்தில் டைரக்டர் ஆயிடுவார் நினச்சிட்டு இருக்கேன். Thank you so much for a wonderful time. Welcome to the show. ஒரு செட்டு போடணும் இல்லை ஒரு இடத்துக்கு போய் பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே 2x2x2 அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்லாம் போட்டு வரைய ஆரம்பிப்பீங்கல்ல, ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு அந்த ரஃப் டிராஃப்ட் எப்படி ஆரம்பிக்கும்? இல்லை அப்படி இல்லை, நம்ம முதல்ல வந்து நம்ம வரையறது வந்து அந்த இந்த தெரு எப்படி இருக்கும், ஒரு தெரு எப்படி இருக்கும் அப்படின்னு வரைய ஆரம்பிப்போம். செட்டு போகிறப்போ நம்ம வரைஞ்சது ஒன்று இருக்கும், ஒரு பேப்பரில் எல்லாமே வரைஞ்சிட முடியாது இல்லையா, பேப்பரில் வந்து ஒரு 60-70% நம்ம வரையலாம். அதுக்கப்புறம் நம்மளோட மனசில் இருக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் நம்ம அங்கே பார்த்த விஷயத்தை இங்கே கொண்டு வரது, அப்போ ஃபோட்டோ ரெஃபரன்சஸ் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துருப்போம், அந்த ஃபோட்டோ வச்சு அதுக்கு தேவையான விஷயங்கள் மெட்டீரியல் சூஸ் பண்ணி போகிறது, அப்புறம் ப்ராப்பர்ட்டி ஃபிக்ஸ் பண்ணுது, அப்புறம் ஹீரோயின் வீடுனா எப்படி இருக்கும், ஹீரோ வீடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த கதைப்படி பார்த்தோம்னாக்கா பூனம் பாஜ்பாய் வந்து ஒரு கிறிஸ்டின், ஸோ அந்த கிறிஸ்டின் வீடு ஸ்லம்முக்குள்ளே இருக்கவங்க வீட்டில் கிறிஸ்டின் வீட்டில் இருக்கு, வெளியில் சேவத்துக்கு வெளியெல்லாம் இயேசுவோட கிறிஸ்துவோட வாசகங்கள் எழுதியிருக்கோம், அதெல்லாம் எழுதியிருக்கோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோயின் அம்மா வந்து ஒரு வட்டிக்கு விடுறவங்க, ஸோ அந்த ஸ்லம் வீட்டில் வந்து வட்டிக்கு வரவங்க வீடு எப்படி இருக்கும், அவங்க வீட்டில் வந்து ஸ்லம் வீடாக இருக்கும், உள்ளே வந்து எல்லாம் ஹை கிளாஸ் எல்இடி டிவி இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், அவங்க வீட்டில் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் அந்த ஸ்லம் வீட்டுக்கான ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில் தான் தவிர மற்றபடி ரியலாக, ஏன்னா இந்த இந்த படங்கள் வந்து ரியலாகவே இருக்கிறது தான். ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஒரு வீட்டில் போய் பார்த்து ஒன்று ஒன்றா எடுத்து பத்து வீடு விஷயங்கள் எடுத்து வந்து ஒரு வீட்டில் பண்ணாலே அது பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி தான் கொஞ்சம் பண்ணியிருக்கும். இன்றைக்கி ஒரு படம் நடக்குது, இன்றைக்கி ஒரு ஷூட் நடக்குது அப்படின்னா கேமராமேன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக ஆர்ட் டைரக்டர் முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து செட்டு போட்டு கொடுத்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்கே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் தான் வந்து ஆர்ட் டைரக்டர் அப்படிங்கிறது. பட்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, ஓகே ஆர்ட் ஒர்க்கில் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறாங்க. பட் உங்களுடைய ஆரம்ப காலத்தில் வந்து ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு நீங்கள் உள்ளே வரும்போது அதுக்கான பெருசான ஒரு ரெகக்னைசேஷன் ப்ராப்பராக கிடைச்சிருக்குமானா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த மாதிரியான சமயத்தில் உங்களுக்கு எனக்கு ஃபீலாக இருக்கா பெருசாம ஆர்ட் எடுத்ததுக்கு வேற ஏதாவது போயிருக்கலாமோ அப்படின்னு? இல்லை அப்படி இல்லை, ரொம்ப ஃபீல் இருக்குது, அதாவது யாருக்கும் நிறைய பேருக்கு நம்ம தெரியல அப்படின்ற ஃபீல்லாம் இருக்குது. பட் ஆனால் எனக்கு என்னென்ன, நான் ஒரு 15 வருஷமாக வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணேன், அதனால யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நான் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் வந்து கோக் பெப்சி ஃபேண்டா எல்லா ப்ராண்டும் பண்ணியிருக்கேன், ஆனால் யாருக்குமே தெரியாது. இப்போ கடைசியில் லெஜெண்ட் சரவண வரலாம் பண்ணிட்டு இருக்கேன், பட் அது யாருக்குமே தெரியாது. பட் ஃபிலிம்னு கோவ் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரியும். கோ கூட கோ வந்து அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் நிறைய பேருக்கு தெரிஞ்சு அந்த இடம். அப்போ அப்புறம் வந்து அந்த ஒரு இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு எலெக்ஷனில் வந்து கேம்பெயின் பண்ணுவாங்க, அந்த செட்டப்பே வந்து ஒரு எலெக்ஷன் ரெகுலர் எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரி இல்லாமல் ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணால் எப்படி இருப்பாங்க, அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருந்தோம். அவங்களோட ஆஃபீஸ் எலெக்ஷன் ஆஃபீஸ் அவங்களோட கட்சி ஆஃபீஸும் வந்து வித்தியாசமாக இருக்கணுன்றது மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணோம். அது கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு வெளியில். அதுக்கப்புறம் போடாபொடியில் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுது, அந்த அந்த ஒரு ரெண்டு பேரும் வந்து ஒரு லண்டனில் இருக்கிற வீடு மாதிரி ஒன்று செட்டு போட்டோம், அது கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஸோ ஓரளவுக்கு நான் பண்ண படங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, அதில் குறிப்பாக வந்து அநேகன் தான் நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணாங்க எல்லாரும். அநேகன் தான் மெயின், ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து நம்மால் அந்த ராட்னம் கல்ண்டு வந்து காப்பாற்றுற அந்த சீக்வன்ஸு, அது செட்டாக வந்து நம்ம போட்டு எடுக்கிறத தாண்டி அதுக்கு ப்ரிகாஷன்ஸ் மட்டும் எவ்வளோ நாள் நான் என்னென்ன பண்ணிங்க, என்ன மாதிரியான ப்ரிகாஷன்லாம் ரெடி பண்ணிங்க சேஃப்டிக்காக? இல்லை அதுதான் முதல்ல வந்து அந்த ராட்னம் எப்படி சாயணும் எப்படி வரணும்னா அதுக்கு தனியாக ஒரு மினியேச்சர் பண்ணி, இப்போ வந்து அது ஹாலிவுட் சினிமா வந்து அவன் வந்து அனிமேஷனே பண்ணி பார்த்துருவோம், இப்படி இருக்கு நமக்கு அவ்வளோ 3D போட்டு 3D அனிமேஷன்லாம் பண்ணி பார்க்கணும் ஹாலிவுட்லாம். இப்போ நமக்கு அந்த மாதிரி பட்ஜெட் அந்த மாதிரி டைம்லாம் முதல்ல இல்லைன்றதுல எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக நான் மினியேச்சர்ஸ் கொஞ்சம் பண்ணுவேன், எனக்கு மினியேச்சர்ஸ் பண்ணது கொஞ்சம் ஈஸி. ஸோ அதனால் வந்து ஒரு ராட்டனமே ஒரு மினியேச்சர் ஒரு மாடல் ஒன்று பண்ணிட்டு, ஸோ இவ்வளோ ஹைட்டுக்கு ஒரு 1.5 ஃபீட்டுக்கு ஒரு ராட்டன் பண்ணி அது எப்படி சாயணும், அது சாஞ்சால் அதோட அது எப்படி சாய்க்கணும் எப்படி சாய்க்க முடியும்னா, நம்ம முதல்ல நாங்கள் ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டோம், ஒரு ஃபேப்ரிக்கேட்டர் கூட்டு வந்து அதுக்கு ஒரு கீழே மொத்தம் ராட்டனத்தை இப்படி பிளேட் தூக்குற மாதிரி கீழே மொத்தமாக தூக்குற மாதிரி க்ரெயின்லாம் வச்சு தூக்கி அப்படிலாம் தான் பண்ணாது. ஸோ அப்படி இருந்துமே ஒரு இடத்துல வந்து ஒரு போல்டு கலந்து கீழே வந்துச்சு, கரெக்டாக ஹீரோயின் மேலே விழ விழுந்து மிஸ் ஆச்சு. அது ஜஸ்ட் அது ஜஸ்ட் அந்த ஹீரோயின் தொங்கிட்டு இருக்கிறப்போ தனுஷன் தூக்குவார், அப்போ ஒரு போல்டு கரெக்டாக கலந்து விழுந்துச்சு. ஸோ அதுக்கே நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோம். பட் அது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம், அந்த விஷயம் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்காக தான் பண்ணினாங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சுதா தெரியலையா அப்படின்றதே வந்து எங்களுக்கு இன்னும் தெரியும். நீங்கள் கேட்குறப்ப சந்தோஷமாக இருக்குது, என்ன கேவன் சொல்லுறது எத்தனை பேருக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல அப்படின்னு வருது, இப்போ நீங்கள் கேட்குறப்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை கண்கள் எப்போவுமே உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா அது ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் நல்லா நடிச்சிங்கன்னா சூப்பராக தூக்கி விட்டுரும், கொஞ்சம் சொதப்புனா கூட அப்பட்டமாக காட்டி கொடுத்துரும் அது அப்படியே பளிச்சின்னு. கதக்களியில் தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக நெகட்டிவ் கலந்த மாதிரியான ஒரு ஷேடு ப்ளே பண்ணியிருக்கீங்களா, இது எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆக்டிங் அப்படிங்கிறது எப்படின்னா வந்துச்சு, அது தற்செயலாக வந்ததா இல்லை ஜஸ்ட்டு? இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்களே கண்ணு உங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்குன்னு சொன்னீங்களே, ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திபன் சார் வந்து ஹவுஸ்ஃபுல் படத்துக்கு பார்த்துட்டு கண் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த கண்ணில் ஒரு டவுட் இருக்குது,
ஸோ இந்த கண்ணை வச்சு எனக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்காது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர்லாம் வந்து யாருமே எனக்கு கிரண் பண்ணுறது அந்த கேரக்டர் கிட்ட எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் எடுத்துட்டார். ஆக்சுவலி படத்துலேருந்து நான் பண்ணலன்னு சொன்னதுக்கப்புறம் அயனில் வந்து கேட்டார், ஜெகன் கேரக்டர் கேட்டார். எனக்கு ஆக்சுவலி நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்ததை விட பயம். நடிப்பு வந்து வேறு விஷயம், அது ஆர்ட் டைரக்ஷன் மாதிரில, அது வேறு விஷயம். இது எல்லாத்தையும் உள்ளே வாங்கிட்டு நம்ம ஃபேஸில் அதெல்லாம் காட்டணும், அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. அது இந்த ரெண்டு ஜாபும் ஒரே டைமில் இப்போ கேவி ஆனந்த் சார் படங்களில் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இல்லை? இப்போ ஒரு சீன் சீக்வன்ஸ் சொல்லிட்டு இருப்பாரு, டக்குன்னு அங்கேருந்து நான் அங்கே பாருங்கள் அந்த செட்டு போட்டோம்ல, அதில் இது இது வேணுமா அது வேணுமாங்கிறப்ப அதை யோசிக்கிறதா இதை பண்ணுறதா அப்படின்னு? அவர் படத்தில் நான் வெளிப்படத்தில் நான் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணாத படத்துலேயும் போனாலும் என் கண்ணு அங்கே தான் தேடும், இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வரலையே அந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டர் வேறு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி. ஸோ அது ரொம்ப கஷ்டமான வேலை தான். எப்படின்னாக்கா நான் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தேன், அம்மாவையும் ஒய்ஃபும் ஒரே இதில் வச்சு சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அது மாதிரி தான் இந்த வேலையும். ப்ரொடக்ஷன் ஒவ்வொரு படமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது லோ பட்ஜெட், ஹை பட்ஜெட், மீடியம் பட்ஜெட் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு அவருடைய ஒர்க் நடக்கணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ரீதியாக அவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ குப்பத்து ராஜா பொறுத்த வரைக்கும் இது உங்களுடைய முதல் படம், இதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்காங்க, அப்படிங்கிறப்ப அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு ஆர்ட் டைரக்டராக எந்த அளவுக்கு இருந்தது? நீங்கள் தான் படம் பார்க்குறப்பவே வந்து இந்த ட்ரைலர் பார்த்தப்பே நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது வந்து ஒரு ஸ்லம் அப்படின்னு ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணுது அப்படின்னு. ஒரு ஒரு செட்டு போட்டு அது செட்டுன்னு தெரியாத மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிறோம், அந்த ஸ்லம்னு அது எல்லாருக்கும் ஒரு அட்டென்ஷன் கொடுத்துருக்கு. நிறைய பேர் சொல்ல ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஸ்லம்ன்றது தெரியுது அப்படி நல்லா தெரியுது அப்படின்னா அதில் அவ்வளோ பண்ணியிருந்ததாக தானே தெரியுது. ஒரு ட்ரைலரில் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை மீறி அது தெரியுதுன்றப்போ அந்த ப்ரொடியூசர் அதை ஸ்பெண்ட் பண்ணதாக தான் தெரியுது. ஸோ தே ஆர் வெரி குட் ப்ரொடியூசர்ஸ். கதாநாயகன் ஜிவி பிரகாஷ் குமார் அவர் வந்து அவரோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேறிட்டே இருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு லோக்கல் கேங்ஸ்டராக ப்ளே பண்ணியிருக்காரு, பட் ஆனால் கொஞ்சம் இன்னசென்ட்டாக தான் தெரியுறாரு டீசரில் பார்க்குறப்போ. ஸோ அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அவர் எப்படி இருந்தார் செட்டில்? அதான் நீங்கள் சொன்ன மாதிரி மெருகேறி இருக்காரு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் சர்வம் தலைமை சின்ன வயசுல தெரியும் நிறைய பாட்டு எல்லாம் பாடியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நான் நேராக பார்த்தாலும் என்கிட்ட நல்லா பேசுவார் ஜிவி. ஸோ சொல்லு, நான் அந்த படம் நான் உங்களை பார்த்துருக்கேன் சார் சொல்லி சொல்லுவார். பட் இந்த படம் வந்து ஜிவி வந்து கொஞ்சம் வழக்கமாக ஒரு ஒரு விளையாட்டெல்லாம் நடிப்பார்ல, இதில் அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள் ஒன்று இருக்குல்ல அதையும் இன்னும் கொஞ்சம் பாலிஷ்டாக பண்ணியிருப்பார். அந்த நீங்கள் நடிக்கிறதுக்கு அவர் நிறைய ரெண்டு மூணு இடத்துல நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு அந்த படத்தில், நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இல்லை இதை ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடிச்சு. நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ஸ்லம் ஏரியா மாதிரி பண்ண படங்கள் வந்து எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு ஒரு படம் பண்ணியிருப்பாரு, அது கொஞ்சம் அந்த ஹவுசிங் போர்டு பையன் மாதிரி இருப்பார். பட் இதில் கொஞ்சம் அந்த ஸ்லம் அந்த ஸ்லாங் அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் பாபா பாஸ்கர் மாஸ்டர் தான் பிடிச்சி புளிஞ்சு எடுத்துருக்காரு போல இருக்கு. அதாவது நம்ம ஒரு டைரக்டர் வந்து சொல்கிறதால மட்டுமே ஒருத்தங்க நடிச்சிடணும், அதை அப்சர்வ் பண்ணணும் இல்லை, அது அந்த பக்குவம் அவருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதான் டீசர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை, டான்ஸ் ஆகட்டும் ஃபைட் ஆகட்டும் அவர் நடித்த சில சீன்ஸ் இருக்கணும், ரெண்டு மூணு சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே அதை சொல்லக்கூடாது இல்லை, சில விஷயங்கள்லாம் படம் பார்க்குறவர்கள் அதெல்லாம் சொன்னாங்க. ஆமாம், அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ணியிருந்தார் அவர், அது ரெண்டு மூணு சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தார் அவர். எனக்கு அந்த லொக்கேஷன்ஸில் பார்த்தப்போ நான் சொல்கிறேன், அது அந்த அந்த மாற்றம் இருக்குது அவர்கிட்ட நிறைய. இதுக்கு முன்னெல்லாம் சும்மா ஒரு ஒரு மாதிரி ஃபன்னாக ஒரு படங்கள் பண்ணி, இது சர்வம் தலைமையமும் கிடையாது அந்த மாதிரி ஃபன்னும் கிடையாது, இன்பிட்வீனில் ஒரு மாதிரி கொஞ்சம் கமர்ஷியல் மசாலாவாக இருக்கும் அப்படி தான், சும்மா கமர்ஷியலாக எல்லோரும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த படம். செல்வராகவன் சரோட மயக்கம் என்ன, அதுக்கப்புறம் ஐ திங்க் இரண்டாம் உலகம் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, அண்ட் கேவி ஆனந்த் சரோட எல்லா படங்களும். ஸோ ஒவ்வொரு டேரக்டரும் ஒவ்வொரு மாதிரியான மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் கேமராமேன் டேரக்டர் எல்லாமே உட்காந்து பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணுறப்போ ஏதாவது கிளாஷஸ் ஆயிருக்கா? நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவர் ஒன்று சொல்லுவார், அதுக்கப்புறம் இல்லை அது வேணாம் இது வேணாம். இல்லை கிளாஷஸ் ஆகணும், கிளாஷஸ் ஆனால் தானே நல்லாயிருக்கும். இப்போ டேரக்டர் சொல்கிறத நான் எல்லாமே கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வந்தாலும் நல்லா இருக்காது, நான் சொல்கிறது டேரக்டர் கேட்டாலும் நல்லா இருக்காது. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நான் ஒரு ஒரு பிளே இது இது தூக்கி போட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொன்னேன், அவர் டேரக்டர் வந்து இதெல்லாம் நல்லா இருக்காது என் கதைக்கு இது வராதுன்னா ஏன் வராது நான் கேள்வி கேட்கணும். அவர் வராதுன்னு சொன்னால் நான் சும்மா வரக்கூடாது, ஏன்னா அது அது சும்மா வந்துட்டுன்னு வச்சிங்கன்னா அப்புறம் டேரக்டருக்கு முதல்ல நான் டேரக்டருக்கே நான் சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஒரு டேரக்டர் நினைக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நம்மளும் சொல்ல முடியும், ஒரு ஆர்ட் டைரக்டர் நினைக்கிறது ஒரு கேமரா எல்லாமே. ஸோ மூணு பேருமே சேர்ந்து சண்டை போடணுங்க, சண்டை போட்டு இது வேணும் இது வரணும், ஏன்னா இது டீம் ஒர்க், இது ஒருத்தரோட ஒர்க்கு கிடையாது, இந்த டீம் ஒர்க். ஒரு டேரக்டர் வந்து எவ்வளோ விஷயம் யோசிப்பார் சொல்லுங்கள், இப்போ ஒரு கதை யோசிப்பாரா, ஆர்டிஸ்ட்டை வந்து யார் ஒரு டயத்துக்கு வருவான்னு யோசிப்பாரா, ஆர்டிஸ்ட்டை நடிக்க வைக்கணும்னு யோசிப்பாரா, அவர் வந்து ஆர்ட் டைரக்ஷன் வந்து நல்லா இருக்கும்னு யோசிப்பாரு. நம்மளோட ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ணணும்னா முதல்ல டேரக்டருக்கு உள்ளே இருக்கிறத நம்ம வெளியில் வாங்கிடணும், நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிடணும், நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு அவருக்கு த்ரோ பண்ணிடணும். அப்போ தான் நாம் என்ன நினைக்கிறோம், நம்மளும் அவர் நினைக்கிறது கரெக்டாக இருக்கான்னு தெரியணும். தெரியணும்னா சண்டைலாம் வரும்,
அது வந்தால் தான் நல்லது. ட்ராயிங் பண்ணிவிட்டு அதை எரேசரில் அழைச்சி திருப்பி வரைகிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் ஒரு செட்டு மேக் பண்ணிவிட்டு அங்கே போகும்போது ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இல்லை ஏதாவது ஒரு சின்ன அலைன்மெண்ட் மாற்றணும் அப்படிங்கிறப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷனை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் உடச்சி தூக்கி போட்டுலாம் வேறலாம் பண்ணியிருக்கேன். எந்த என்ன படத்துக்குனா சொல்லுங்க. நிறைய டிவி ஷோஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ எனக்கு எப்படின்னாக்கா நம்ம அதுதான் சொல்கிறேன், நம்ம பென்சிலில் வரைஞ்சி பார்க்குறப்ப ஒன்று ஒரு ஃபீல் பண்ணுவேன். இந்த பேப்பரில் இவ்வளோன்னு பேப்பருக்குள்ள நம்ம எல்லாத்தையும் வரைஞ்சி பார்த்துட முடியாது. நம்ம வரைகிறப்பவே என்ன பண்ணுவோம், நமக்கு இதெல்லாம் இங்கே வேணும்னு சொல்லி நம்ம ஒரு மார்க் பண்ணிட்டு எல்லாம் மைண்டில் வச்சுப்போம். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப பார்க்குறப்போ ஒரு சட்டையை நம்ம பார்க்குறோம் இல்லையா, சட்டையை பார்த்தோம் நல்லா இருக்கும்னு நினச்சி அது போடுவோம், ஃபிட் ஆகாது, வேறு சட்டை போய் தேடுவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் பென்சிலில் வரைஞ்சி பார்க்குறப்போ வந்து செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறப்போ பெருசாக பார்க்குறப்போ சில குறைகள் வரும். அந்த குறைகளை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி சரி பண்ணி ட்ரை பண்ணி பண்ணி பண்ணுவோம். சில சமயம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா இல்லைன்ற மாதிரி ஃபீல் வரும். அப்போ என்ன பண்ண முடியுமோ அந்த நல்லாகிறதுக்கான விஷயங்கள் என்னவோ அதை பண்ணி தான். 100% பர்ஃபெக்டாக பண்ண முடியும்னு யாராலுமே பண்ண முடியாது, எப்போவுமே பண்ண முடியும். அந்த அது இல்லாமல் இது எனக்கு மட்டமான வேலை கிடையாது, இது என் டைரக்டருக்கான வேலை, என் கேமராமேனுக்கான வேலை, அவங்க ரெண்டு பேருக்கும் அது பிடிக்கணும். நான் வந்து எனக்குமே எனக்கு மட்டுமே நான் பண்ணுறது எனக்கு மட்டுமே முதல்ல பிடிக்காது. எனக்கே வந்து நிறைய கேள்விகள் இருக்கும், இது கரெக்டாக இருக்கா கரெக்டாக இல்லைன்னு கேள்விகள் இருக்கிறப்போ என் கேமராமேனுக்கு அது இருக்கும். என் கேமராமேன் கேட்குறப்போ இல்லை இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்க நான் எப்படி சொல்ல முடியும், என் டைரக்டர் கேட்குற எப்படி சொல்ல முடியும். ஸோ அவங்களோட கேள்விகளும் என்னோடய கேள்விகளும் எல்லாம் ஒருங்கிணைச்சி வரப்போ அது சரியாக வரலன்னா அதுக்கான மாற்றங்கள் தேவைப்பட்டு கண்டிப்பாக மாற்றம் வரும், பண்ணி தான் வரும். ஓகே, குப்பத்து ராஜாவில் என்ன மாதிரி கேரக்டர்? இதுலேயும் வந்து வில்லன் தான் தெரியும், பட் அது என்ன மாதிரியான வில்லன்? வழக்கம் போல கவுன்சிலர் தான். ஸோ ஒரு அஞ்சாறு குப்பத்து ராஜாவில் ஒரு நானும் ஒரு குப்பத்து நடாவடி குப்பத்து ராஜாவாக இருக்குது அதில். ஸோ எல்லாம் ஸ்டாரோட காம்பினேஷன், பார்த்திபன் சார் கூட இருக்குது, எல்லாரும் கூட இருக்குது, நல்லா வந்திருக்கு. நான் எனக்கு என் ப்ரொடியூசர்ஸ் இப்போ நான் படம் பார்த்துட்டு எனக்கு நல்லா இருக்கு நான் ஃபீல் பண்ண முடியாது, என் ப்ரொடியூசர் சொன்னாங்க நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு வெளியில் தெரியற மாதிரி இருக்குது, நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்ல படமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ப்ரொடியூசர் டேரக்டர் ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க. பார்த்திபன் சாரோட ஒர்க் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் உங்களை வச்சு ஒரு ரோல் பண்ணுனாரு, நீங்க இல்லைங்கிறதுக்கு அந்த ரோலே தூக்குனவர். ஸோ அவருக்குள்ள எப்பவுமே வந்து ஒரு ஹியூமர் சென்ஸுங்கிறது அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஒவ்வொரு வில்லன் தரம் பண்ணாலும் அதில் கொஞ்சம் ஹியூமரஸாக தான் பண்ணுவார். ஸோ அவரு கூட ஏதாவது காம்பினேஷன் சார்ஜ் இருந்ததா? இருந்துச்சு. அதாவது வந்து ஒரு சீக்வன்ஸில் வந்து நான் ஒருத்தரை அடிக்க போகிறப்போ அவர் பிடிப்பார். அதாவது நடிக்கிறப்போ நான் ஃபோர்ஸாக பண்ணிட்டேன், அவர் பிடிச்சப்போ கை எங்கேயோ சுருக்கிச்சுட்டார். உங்களுக்கு தெரியாமல் உங்களை கூப்பிட்டு நடிக்க கூப்பிட்டேன், என் கையை உடச்சிங்களேன் கிரணியை கையை மூணு நாளில் என்னை ஓட்டிகிட்டு இருந்தார். ஸோ அது வந்து ஃபண்ணுக்கு தான் சொன்னார். அது மாதிரி எல்லா எல்லா இடத்துலையும் ஃபன் பண்ணிகிட்டே இருப்பார், கலடா பண்ணிட்டு தான். அதாவது ரொம்ப சீரியஸாக பேசாமல் இருக்கான், அதில் ஃபன் இருக்கும், அந்த மாதிரி தான் ரொம்ப ஜாலியானவர். நானும் ரோடிதன் பண்ணுறப்ப கூட என்கிட்ட சொன்னார், நான் வந்து உங்களை அப்போவே நடின்னு சொன்னேன், நீங்கள் நடிக்கல, இப்போவாது நடிங்க, அட்லீஸ்ட் இதான் நடிங்க, இருக்கிறதெல்லாம் நடிங்க, நல்லாயிருக்கும் நடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் பாபா பாஸ்கர் மாஸ்டர். ஸோ அவர் மாஸ்டராக இருக்கும்போதே அவருக்கு வேணும்னா வேணுங்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டார், ரொம்ப சட்டிலாக ஓகே உங்களுக்கு இதுதான் வருதா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டைலிஷாக அவங்களை கோரியோகிராஃப் பண்ணி ரொம்ப அட்ஜஸ்டபிளான பர்சன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவர் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ இதில் எப்படி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாரா, இல்லை ஓகே உங்களுக்கு வருதுலாம் அதில் கொஞ்சம் நான் மோல்ட் பண்ணிக்கிறேன் அப்படி இருந்தாரா? நீங்கள் தான் பாபா பாஸ்கர் பற்றி அப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர ஸ்ட்ரிக்டாக அவர் ஸ்ட்ரிக்டாக அவருக்கு அது வரணுன்றதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்து வாங்குவார். அதாவது வராதவங்கக்கிட்ட எப்படி வாங்கணும், வர்றவங்ககிட்ட எப்படி வாங்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. வராதவங்களை வந்து ஆடு நட முடிக்க மாட்டார். ஓகே, வர்றவங்ககிட்ட வந்து பரவாயில்ல போதும்னு சொல்ல மாட்டார். என்ன வருமோ அதை என்ன பெஸ்ட்டாக எடுத்துக்க முடியுமோ அதை பண்ணுற கோரியோகிராஃபர் தான் அவர். இந்த படத்துலையும் அப்படி தான், எல்லோரையும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு 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 சாங்குக்கு ஒரு மூணு நாள் சாங்குக்கே வந்து அவ்வளோ பேய் மாதிரி ஒர்க் பண்ணுற ஒரு கோரியோகிராஃபர் தான். அவர் ஒரு பீட்டுக்கே நாலு ஸ்டெப்பு போட சொல்லுவாங்க, பேய் மாதிரி கத்திக்கிட்டா அவனு கத்திட்டு எல்லோரும் பயங்கரமாக அதட்டி கத்திட்டு வேலை வருது. இந்த படமே அவர் அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு எங்கேருந்தா அவ்வளோ எனர்ஜினே தெரியல எனக்குலாம், நல்லா ரொம்ப ஷாக். அதாவது நானும் கேவி அனந்த் படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகலாம் ஒர்க் பண்ணுவோம். இது அதை விட பயங்கர, ஏன்னா நைட்டு ஷூட்டிங் காலைல ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடியும், இந்த காலத்தில் அப்படி திருப்பி காலைல 6 மணிக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும், சாப்பிடாம அப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. இந்த படம் ஆக்சுவலி நல்லா போகணும், ஏன்னா பாஸ்கரோட உழைப்பு மட்டும் இல்லை, பாஸ்கரோட உழைப்பு இந்த ப்ரொடியூசர்ஸ் அவங்க வந்து பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்ல ப்ரொடியூசர்ஸ். ஸோ அவங்களுக்கு அந்த படம் நல்லா போகணும். ஆக்சுவலாக கண்டிப்பாக நல்லா போகணும். ஆல்ரெடி சாங்ஸ் எல்லாமே நல்ல ஹிட், அண்ட் ட்ரெய்லர்லேயும் வந்து பார்த்திபன் சார் அப்புறம் இவர் நீங்கள் வந்து ஒரு சீனில் தான் உங்களை காட்டுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நல்ல ஒரு க்யூரியாசிட்டி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் April 5th வந்து எல்லாருமே லுக்கிங் ஃபார்வர்ட் தான் மூவிக்கு. ஸோ லாஸ்ட்டாக கேட்காமல் இருக்க முடியல, காப்பான் படத்தை பற்றின ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா. ஐ நோ இட்ஸ் டூ ஏர்லி, பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு கேட்குறீங்க தெரியுமா? அதுதான் சொல்லுங்க, நான் ஏதாவது சொல்லுங்க, நான் தான் சொல்லணும். காப்பான் படம் பற்றி நீங்கள் தான் சொல்லணும். படத்தை பற்றி என்ன சொல்லணும்னா, திருப்பியும் ஒரு அயனில் நீங்கள் பார்த்த ஒரு ஃபாஸ்ட்
அயனில் பார்த்த ஒரு விஷயம். அதை விட கொஞ்சம் பெட்டராக அந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ குப்பத்து ராஜா April 5th ரிலீஸ் ஆக போகுது. நாங்கள் எல்லாருமே வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்டு அண்ட் பெஸ்ட் விஷஸ் நான் தொடர்ந்து வந்து என்ன ஆர்ட்டு அதுக்கப்புறம் ஆக்டிங் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் ஆர்ட்டில் வந்து எல்லாருமே சும்மா செட்டு போகிறது மட்டும்தான் நினைக்கிறாங்க. பட் இந்த கர்டைன்ஸ் முதற்கொண்டு நீங்கள் தான் எல்லாமே வந்து முடிவு பண்ணுவீங்க அப்படிங்கிறது இப்போ தான் எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் ஒரு மூவி சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த படத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் விக்கிபீடியாவில் வரும்போது கேமராமேன் கீழே ஆர்ட் டைரக்டர் பேரும் வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையும் கூட. ஸோ ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அது மாதிரி வரணும். இப்படி வந்தால் எல்லா ஆண்டர்ட்டும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக குப்பத்து ராஜா எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்கணும். வழக்கம் போல தான் தியேட்டரில் போய் பார்க்கணும் தான் சொல்லுவோம். பைரசி பார்க்காதீங்கன்னு. ஏன்னா இது ஒரு புது ப்ரொடியூசர்ஸ், அவங்க வந்து ஒரு சினிமா மேலே இருந்த மோகத்தில், அப்போ அது மோகனில் காதல், இந்த காதலில் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த படம் நல்லா வரணும், நல்லா ரீச் ஆகணும்னு சொல்லி நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த டைரக்டர் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி, இந்த டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் என்டர்டைன்மெண்ட் பண்ண ஃபிலிமாக இருக்கிறது. எல்லாம் போய் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்ஸ்.